வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட் மூலமாக இந்த 2021 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு அறிவிக்கப்பட்டு, அது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் போன்ற ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், சானிடரி ஒர்க்கர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வந்து ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதுக்கான வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிச்சு, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா அதுக்கான வந்து ரிட்டன் டெஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு, அதுக்கான ரிசல்ட்டும் வந்துருச்சு. இப்போ நம்ம ரொம்ப பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து போன மாதம் நடந்தது, அது வந்து 2 நடந்தது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கு வந்து மார்க் கூட விட்டாங்க, ஆனால் ஓரல் டெஸ்ட்டுக்கு அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா வேணும்னாக்க நமக்கு வந்து கட் ஆஃப் மார்க் வேணும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மார்க் இதுவரையும் வெளியிடாமல் இருந்தாங்க. நம்ம வந்து அது விஷயமாக பல்வேறு வீடியோக்கள் வந்து நம்ம போட்டிருக்கோம், சரி கட் ஆஃப் மார்க் வருமா வராதா அப்படின்னு ரொம்ப பேர் கேட்டிருக்கும்போது கண்டிப்பாக நான் சொன்னது வந்து கட் ஆஃப் மார்க் வரும் தான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கட் ஆஃப் மார்க் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா ஓரல் டெஸ்ட்டுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டும் வந்து விட்டுருக்காங்க. எப்படின்னாங்க, இந்த ஓரல் கட் ஆஃப் மார்க்கில் வந்து எப்படி மார்க் எடுத்திருக்காங்க அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து விட்டுருக்காங்க. இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு எப்படி எடுத்திருக்காங்கனாக்கா ஒரு போஸ்டிங்க்கு 3 பேர், அதாவது 1:3 அப்படிங்கிற அடிப்படையில் தான் வந்து இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் ஒரு மாவட்டத்தில் வந்து இப்போ வந்து 100 போஸ்டிங் இருக்குனாக்கா 300 பேரை கூப்பிட்டுருக்காங்க. ஒருவேளை சானிடரி ஒர்க்கு வந்து ஒரு மாவட்டத்துக்கு வந்து 3 பேர் இருக்குனாக்கா அதுக்கு 9 பேர் கூப்பிட்டுருக்காங்க. 2 போஸ்டிங் வந்து 6 பேர் கூப்பிட்டுருக்காங்க. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா 1:3 அடிப்படையில் வந்து இப்போ வந்து சில ஓரல் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. சரிங்களா, இப்போ இந்த ரொம்ப பேத்துக்கு சந்தேகம் வரலாம். ஒரு சில பேத்துக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 23 எடுத்தவங்க கூட வந்து அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்திருக்காங்க. கட் ஆஃப் மார்க் மினிமம் பார்த்தீங்கன்னா 23 மார்க் எடுத்தவங்க கூட கிடச்சிருக்கு. அதே சமயத்தில் சில கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 40 எடுத்து கூட கிடைக்காம போயிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ இப்போ செலெக்ஷன் லிஸ்ட்டு கட் ஆஃப் மார்க்கை வந்து எப்படி போடுறாங்கனாக்கா அந்தந்த மாவட்டத்தில் எவ்வளோ வந்து வேகன்சி இருக்குது. சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாவட்டத்தில் வந்து இப்போ வந்து 10 வேகன்சி இருக்குன்னு வச்சுங்கள ஒரு போஸ்டிங்கு, அந்த 10 வேகன்சிக்கு வந்து எத்தனை பேர் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எத்தனை பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க, அதில் வந்து எவ்வளோ பேர் மார்க் எடுத்திருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 10 போஸ்டிங்னா 30 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க, அது டாப் லிஸ்ட்லேருந்து பார்ப்பாங்க. இப்போ ஒருவேளை வந்து அந்த கேட்டகரியில் வந்து டாப் லிஸ்ட் வந்து ஒரு 40 மேலே எடுத்திருக்காங்கனாக்க கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 பேருமே 40 மேலே எடுக்கிற சமயத்தில் வந்து இந்த 40 கீழே எடுத்தவங்களுக்கு வந்து கிடைக்கல. அதே மாதிரி இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 போஸ்டிங் இருக்குது, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 15 வந்து 45 பேர் வேணும். அப்போ இந்த 45 பேர் வந்து அந்த கேட்டகரியில் அந்த மாவட்டத்தில் எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்கன்னு பார்ப்பாங்க, மார்க் எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக பண்ணியிருக்காங்க, அதில் மொத்தமே பார்த்தீங்கன்னா 20, 25, 30 தான் எடுத்திருக்காங்கன்னா அப்போ அந்த 45 பேருமே வந்து 20, 25 எடுத்தவங்க கூட கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் மார்க் வந்து எப்படி வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்கிறதுக்கான ஒரு சிறிய விளக்கம். ஏன்னா வந்து ரொம்ப பேர் வந்து நீங்கள் கேட்கலாம், நான் வந்து 40 மார்க் எடுத்து கூட எனக்கு கிடைக்கல, ஆனால் பார்த்திங்கன்னா சில பேருக்கு 23 மார்க் கிடச்சிருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா இது முழுக்க முழுக்க நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த கேட்டகரிக்கு இருக்குது அதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிக்கல் மார்க் எக்ஸாமில் வந்து எவ்வளோ வந்து மார்க் எடுத்தீங்க பேஸ் பண்ணி தான் வந்து 1:3 அடிப்படையில் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இப்போ யாரெல்லாம் ரிசல்ட்டு பார்க்கலையோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டுக்குள்ளே போங்க. அங்கே போன ஒன்று நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கட் ஆஃப் மார்க்கான அந்த இது வந்து விட்டுருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்கணும்னாக்க உங்களோட வந்து பதிவு எண், அதாவது வந்து ரோல் ரெஜிஸ்டர் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து எங்கே இருக்கும்னாக்க உங்களோட ஹால் டிக்கெட்டில் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா 0 ஸ்டார்ட் ஆகும், அது அதை வந்து பார்த்தீங்கன்னா அதை என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் இருக்கா இல்லையான்னு வந்து உங்களுக்கு தெரிய வரும். இப்போ ஏற்கனவே தெரிஞ்ச நீங்கள் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னே வந்து கட் ஆஃப் மார்க்கை பாருங்கள். சரி, உங்கள் கேட்டகரியில் உங்கள் மாவட்டத்தில் எவ்வளோ மினிமம் இருக்குதுன்னு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அதுக்கு மேலே உங்கள் மார்க் இருந்துச்சுனாக்க கண்டிப்பாக வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னாக்க கட் ஆஃப் மார்க்கை டவுன்லோட் பண்ணுங்கள். அது உங்கள் கேட்டகரிக்கு என்ன அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதில் உங்கள் கேட்டகரி இப்போ பிசியா, ஓசியா, எஸ்சியா, எஸ்டியா அந்த மாதிரி இருக்க கேட்டகரிக்கு பாருங்கள். அதில் மினிமம் மார்க்குன்னு அதுதான் கட் ஆஃப் மார்க்கு. ஸோ அது இந்த மார்க்குக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக உங்கள் நேம் லிஸ்ட்டு வந்து அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கும். அது வந்து ஃபஸ்ட்டுவே. அப்படி இல்லையா நீங்கள் வந்து திரும்பவும் சந்தேகமாக இருக்குனாக்க நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டை. அதில் வந்து இப்போ நீங்கள் மொபைலே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சர்ச் ஒரு சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ரோல் நம்பர் வந்து டைப் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேர் இருக்கா இல்லையா, உங்கள் ரோல் நம்பர் இருக்கா இல்லையா, ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு வந்துடும். சரிங்களா, இதுதான் ஈஸியாக வந்து உங்கள் நம்பர் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கான ஈஸி வழி. நீங்கள் ஒன்று ஒன்றா போய் பார்த்துட்ருக்கணும் அவசியம் கிடையாது. மேலே உள்ள அந்த நீங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணோம்னா அந்த பேஜ் வரும், அது மேலே வந்து ஒரு சர்ச் சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் டைப் பண்ணணும் உங்கள் ரோல் நம்பரை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பராக டைப் பண்ண அந்த நம்பர் உள்ள பூரா செலக்ட் ஆகிட்டே வரும். கடைசியாக உங்கள் நம்பர் முடிக்கும்போது அது உங்கள் நம்பர் மட்டும் தனியாக காமிக்கும், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் பண்ணி காமிக்கும், அந்த நம்பர் தான் வந்து உங்கள் செலெக்ஷன் நம்பர். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படையில் தான்
ஓரல் டெஸ்ட்டுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கட்டமாக வரும் 22, 23, 24, அதாவது அக்டோபர் மாதம் 22, 23, 24 ஆகிய 3 தேதிகளில் வந்து இந்த ஓரல் டெஸ்ட்டு நடக்கும் என்று வந்து பார்த்திங்கன்னா அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு மேலே வந்து தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் அதுக்கு தக்கன வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஆனால் யாராருக்கு என்னென்ன டேட்டுங்கிறது வந்து இன்னும் நமக்கு வந்து தெரியலை. அது வந்து கண்டிப்பாக வந்து அடுத்து தான் விடுவாங்க. ஸோ அது விட்டவனே நம்ம வந்து நம்ம உங்களுக்கு வந்து தெரிவிக்கப்படும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல நடக்குங்கிறது வந்து இதுவரையிலும் யாருமே அது அந்த இதில் வந்து கொடுக்கலை. அது கண்டிப்பாக வந்து சென்னையில் இருக்கும்னு நினைக்கிறோம். ஒருவேளை வேற எங்கேயா மாற்றமாக இருந்தால் கூட அதை கண்டிப்பாக வந்து தெரிவிப்போம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய அனைத்து வீடியோமே உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.